ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கோவிட் 19 ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன், சாமானிய மக்கள்லேருந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஈவன் இன்க்ளூடிங் ரிச் பிஸ்னஸ் பீப்புள், அனைவரையும் திரட்டி போடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அனைவருக்கும் பயம், நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் எப்படி இருக்க போகிறது, அதுக்கப்புறமாக 6 மாதத்துக்கு நான் வந்து பிஸ்னஸை வந்து எப்படி நடத்துறது, இது மாதிரியான நிறைய கேள்விகள் மக்களுடைய மைண்ட்ல இருக்கு. இதை அனைத்தையும் ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு லேர்னிங் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேனல் டிஸ்கஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கு ஆதன் தமிழ் சார்பாக. இதுல நம்மளுடைய இன்னைக்கு கலந்து உரையாட திரு நாகப்பன், பொருளாதார நிபுணர், திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, அரசியல் விமர்சகர் மற்றும் பொருளாதார நிபுணர், திரு கோலாகல ஸ்ரீனிவாசன், மூத்த பத்திரிகையாளர், சாமானிய பிரதிநிதியாக, மக்களின் பிரதிநிதியாக சிறந்த ஒரு ஆண்டர்பிரினியூவர் திரு பாஸ்கர் அவர்களையும் இன்று இந்த பிசி கான்ஃபரன்ஸ் மூலமாக இணைய இருக்கிறார்கள். இந்த அனைவரையும் இந்த கான்ஃபரன்ஸுக்கு ஐ வெல்கம். நான் முதலாவதாக சார் நாகப்பன் சார்கிட்ட கேட்க இருக்கிறேன். சார், ஒரு சாமானிய மக்களுடைய மைண்ட்ல வந்து இன்னைக்கு அடுத்த 3 மாசத்துக்கு நான் என்ன மாதிரியான சேவிங்ஸை பண்ணணும், அதுக்கப்புறமாக எக்கனாமிக் சுச்சுவேஷன் எப்படி போகும், இதுக்கான இன்கம் வருமானத்துக்கு என்ன வழி, அது மாதிரியான நிறைய ஒரு கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல மக்கள் வந்து ஃபியரா இருக்கும் போது அவங்க என்ன பண்ணணும், அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு? இது வந்து ஒரு பிளாக் ஸ்வான் ஈவென்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட், அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. இது ஒரு சாதாரணமா 2008 வந்து இருந்த ஒரு கிரைசிஸ் மாதிரியாவோ அல்லது 2001 இருந்த கிரைசிஸ் மாதிரியாவோ எடுத்துக்க முடியாது. ஏன்னா அப்பொழுதெல்லாம் வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் அது கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் அப்படிங்கிறது வந்த பொழுது முதல் ரியாக்ஷன், முதல் 1 வாரம் 10 நாட்களுக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நடுத்தட்டு மக்கள், மேல் நடுத்தட்டு மக்கள், கீழ் நடுத்தட்டு மக்கள் எல்லாருக்கும் முதல்ல வந்து தொழில் வியாபாரம் அதெல்லாம் விட்டுட்டாங்க. உயிர் பயம்ங்கிறது தான் முதல்ல இருந்தது. ஆனால் அது வந்து இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள், அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அதிலிருந்து ஓரளவுக்கு மீண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஆனால் ஒரு கால தாமதமாக அப்படின்னு இருக்கும் பொழுது இப்ப அடுத்த கட்டமாக பொருளாதாரம் சம்பந்தமான கவலை சூழ துவங்கி இருக்கிறது. இது வந்து அக்ராஸ் த போர்ட், இந்த துறைன்னு இல்ல, குறிப்பிட்டு சொல்லணும்னா ஓரிரு துறைகள், ஃபார்மா, ஹெல்த் கேர், சுகாதார பராமரிப்பு துறை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஓரிரு துறைகளை தவிர எல்லா துறைகளையுமே பாதிப்பு. பெங்களூர்ல வந்து ஒரு 400 கோடி ரூபாய் கடன் வாங்கி ஒருத்தர் ஹோட்டல் போன வருஷம் ஆரம்பிச்சிருக்காரு. ஆக்குபென்சி லெவல் ரொம்ப ஜீரோ. இன்னைக்கு அவர் வந்து அங்க வேலை பார்க்கக்கூடிய 300 பேருக்கு இந்த மாதிரி சம்பளம் கிடையாது. இதுல இருந்து ஆரம்பித்து சின்ன தொழில்கள் வரைக்கும், எம்எஸ்எம்இ, சிறு குறு தொழில்கள் வரைக்கும் எல்லாரையுமே இது பாதித்திருக்கு. ஒரு பக்கம் வந்து அவங்க வந்து வாடகை கட்டணும் அந்த ஃபேக்டரிக்கோ அல்லது அந்த ஆபீஸுக்கோ, சம்பளம் கொடுக்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபினிஷ்டு குட்ஸ், ரா மெட்டீரியல் எல்லாமே வந்து அங்க நிக்குது, தங்கி போய் கிடக்கு, தேங்கி போயிருக்கு. அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு கூட அவங்களுக்கு முடியாத ஒரு ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. அது எசென்சியல் கமாடிட்டிஸா இருந்தாலொழிய மத்த எல்லா எதுக்குமே இந்த இதுதான் நிலவரம். ஸோ ஜிடிபியில நம்முடைய பொருளாதார வளர்ச்சியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஈவெண்டா தான் இது இருக்குன்னு நான் பாக்குறேன். ஸ்ரீராம் சேகாத்ரி சார், இது ரொம்ப ஒரு ஆப்வியஸான ஒரு ஒரு சிச்சுவேஷன், பிக் சர்ன் அப்படின்னு சொல்லலாம் வேர்ல்ட் எக்கனாமிக் இதுலயே. ஸோ இதை ஒரு உங்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவா ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கோவிட் 19 அப்புறமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, நான் வந்து கண்டிப்பா எனக்கு வந்து ஐ எம் அன் ஆப்டிமிஸ்டிக் பர்சன். நான் பாசிட்டிவ் சொல்றதுக்கு முன்னாடி நான் சில என்னுடைய புரிதல் ஆன் இந்த எக்கனாமிக் கண்டிப்பா ஆகணும். ஏன்னா வந்து இந்த ஒரு நாள் லாக்டவுன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது கிட்டத்தட்ட 32,000 கோடி ரூபாய் நம்மளுடைய ஜிடிபியினுடைய லாஸ் நடக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 21 நாள் பிளஸ் 18 நாள், 19 நாள், 40 நாள்னும் போது அதுல உண்டான வேலை இல்லாத நாட்கள், இப்போ மே 1st அன்னைக்கு வேலை செய்ய மாட்டோம், சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி ஒரு இது எடுத்துட்டு பார்த்தா கூட கிட்டத்தட்ட 8.5 to 9 லட்சம் கோடி ரூபாய் ஜிடிபியில் துண்டு விழப்போகிறது. ஓகே, இது ஏற்கனவே நமக்கு வந்து இருக்கிற, சரி இந்த 8.5 to 9 லட்சம் கோடி ரூபாய் நம்ம துண்டு உழறத மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பட்ஜெட் அவுட்லே கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் கோடி அப்படின்னு இருக்கும்போது, அண்ட் நம்மளோட ஜிடிபி சைஸ் கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி கிட்ட தாண்டும் போது உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா மேனேஜ் பண்ண, இது சின்ன, அதாவது இட் இஸ் அ பிக் இம்பாக்ட். அட் த சேம் டைம்
இத வந்து பூதாகாரமாக ஈவன் எகனாமிக் அட்வைசர் கூட ஐ திங்க் இன்னைக்கு சொல்லியிருக்காரு அந்த 3% இந்த பட்ஜெட் மூலமாக 3% இந்த டெபிசிட் வந்து க்ளோஸ் டு 6% போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா இதுதான் ஏதோ நீங்க எகனாமிக் ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கும் போது எப்படி இப்ப நம்ம வந்து பிப்ரவரி மாசம் போட்ட பட்ஜெட் கண்டிப்பா வந்து உபயோகம் இல்லாதது, ஏன்னா பேஸ் பண்ணி பண்ணிருக்கோம் ஆனா உபயோகம் இல்லாதது. ஸோ த பிரைட்டர் சைடு அப்படின்னு பார்க்க போனா தெர் ஆர் மல்டிபிள் பிரைட்டர் சைடு. ஒன்னு க்ரூடினுடைய விலை இப்போதைக்கு வேர்ல்டு ஓவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரெண்ட் க்ரூடு வந்து அவங்க தான் கொஞ்சம் ஹையஸ்டாக இருக்கு, $33 இருக்கு. ஆனால் மற்ற எல்லா WTI க்ரூடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா $23-$25 ஆவரேஜாக இருக்கு. இது வந்து வரலாறு காணாத அளவுக்கு லோவஸ்ட் லெவல்ல இருக்கு. இந்தியாவினுடைய இம்போர்ட்ல ஒரு மெஜாரிட்டி கிட்டத்தட்ட 35-40% க்ரூடினுடைய இம்போர்ட் தான் நமக்கு வேணுங்கிற இந்த ஃபியூவலுக்காக நமக்கு வாங்கக்கூடியது. இதை நம்ம பட்ஜெட் போடும் போது கிட்டத்தட்ட $60-$65 பர் பேரல் இருந்ததை வச்சுதான் பட்ஜெட் போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு $25 வரும்போது நமக்கு வாங்கும் சக்தி, வாங்கும் பணம் செலவு கம்மியாக இருக்கும். டாக்ஸேஷன் அதே இதுல மெயின்டைன் பண்ணா கூட நமக்கு வந்து அதுல நிறைய ஒரு லீவே கிடைக்கும். கிட்டத்தட்ட வந்து ஆயில் பூல் அக்கௌண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 1.5 to 2 lakh போட்டா இந்த 8.5-9 lakh கூட எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு வரும்போது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமா டிஃபென்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், டிஃபென்ஸ் மாடர்னைசேஷன் கேபிட்டல் கிட்டத்தட்ட 4 lakh crore மேல நம்ம வந்து ஒதுக்கி இருக்கோம். அதுலேருந்து சில யூனோ செலவுகளை இந்த வருஷம் பண்ணாம அதுக்கு அடுத்த வருஷம் போஸ்ட்போன் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, ஹேவிங் செட் திஸ், உங்களுக்கு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்கவே இன்க்ளூடிங் சைனா, உலகம் முழுக்கவே இந்த COVID-19 பொருளாதார பாதிப்பு, அதுவும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்ப மூடிஸ்னுடைய ப்ரொஜெக்ஷன் படி பார்த்தோம்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 2.5% க்ரோத், 2.5-3% க்ரோத்ன்றாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியா தான் இருக்கணும். ஏன்னா உலகளாவிய அளவுல மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நெகட்டிவ் க்ரோத் கொடுத்துருக்காங்க. அதேதான் US பொறுத்த வரைக்கும் -5% வரைக்கும், UK -5%, சவுதி அரேபியா கிட்டத்தட்ட -6% க்ரோத் இருக்கும். அந்த அதாவது ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளது ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்காக இருக்கு. இதுல சைனாவுக்கு எதிராக இப்ப ஜப்பான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சைனாவில் இருக்கும் உங்களுடைய உற்பத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க வேற கண்ட்ரிக்கு மூவ் பண்ணீங்கன்னா அதுக்கு $200 billion வரைக்கும் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. US ஆல்ரெடி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே இந்தியாவுக்கு வருமானன்னா அது கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கி விக்கெட். இது எல்லாமே நமக்கு இந்தியா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இல்லாம இல்லை. ஆனா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு, அது ஏன் வரும் ஏன் வராதுன்னு பாக்குறதுக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது குளோபலா எக்கனாமிக் பராமீட்டர்ஸ் நம்ம எதை வச்சு கம்பேர் பண்றோமோ எல்லாமே ரீசெட் பட்டன் போட்டாச்சு. உலகத்தில் இருக்கிற அனைத்து கண்ட்ரிக்குமே பாத்தீங்கன்னா ரீசெட் பட்டன் போட்டாச்சு. இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம பல காலமாக சில யூனோ இன்னோவேஷன்ஸ், எக்கனாமிக் யூனோ டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் பண்ண வேண்டியது, பண்ண முடியாதது. ஏன்னா 70 வருடமாக 100 வருடங்களாக சிலதெல்லாம் செய்து கொண்டிருந்தது இந்த ரீசெட் பட்டன் மூலமா நம்ம மாற்ற முடியும். ஆனால் சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் பல சாக்ரிஃபைஸ், சாமானியன் நான் சொல்லும் போது நான் வந்து லோவர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், புவர், அல்ட்ரா புவர் அண்ட் ரிச், எல்லாருமே அவங்க அவங்க சக்திக்கு ஏத்த மாதிரி சில சாக்ரிஃபைசஸ் பண்ணதான் வேண்டி வரும். ஏன்னா இது வந்து World War II நம்ம பிரைம் மினிஸ்டர் கம்பேர் பண்ண அது மாதிரி ஒரு சண்டை காலத்துல எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணுமோ அந்த மாதிரி சில சாக்ரிஃபைசஸ் வரும். இருந்தாலும் நம்ம வந்து துவண்டு போக தேவையில்லை. அதாவது நம்ம ரிசெஷனரி ட்ராக்ல போயிட்டு டீப் ரிசெஷன் போயிட்டு 8-10 வருஷம் ஆகும் மீண்டு வரத்துக்கு, அந்த மாதிரியான ஒரு மனநிலை அட்லீஸ்ட் எனக்கு இப்ப தோணுது. இதனுடைய இம்பாக்ட நம்ம பார்க்கணும். May 3 நம்ம வந்து ஒரு கிராஜுவலா நம்மளுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டால இந்த வருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இல்லாம தப்பிக்க முடியும்ன்றது என்னுடைய முதல் கட்டப்பாடு. நீங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், பொலவேல சீனிவாஸ் சார்ட்டையும் பாஸ்கர் சார்ட்டையும் போறதுக்கு முன்னாடி, இந்த பட்ஜெட் வந்து நம்ம இந்த ஆண்டுக்கு பிரசன்ட் பண்றதே வந்து அசம்ஷன்ஸே இப்ப வந்து மாறுற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி கட்டத்துல வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு வந்து இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்தது இல்லை. பட் இருந்தாலும் ஒரு தாட், ஒரு ஜூன் அந்த ஜூலை மாசத்துல வந்து ஒரு ரெக்கவரி பட்ஜெட் மாதிரி ஏதாவது
ரீஅசம்பிளேட் பண்றதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா நாகப்பன் சார் ஸ்ரீராம் சார் ஒரு ஏன்னா ஒரு எக்கனாமிக் சென்ஸ்ல நம்ம டெவலப் பண்ணும்போது ஒரு போடக்கூடிய பட்ஜெட் வந்து ஒரு ரியலிஸ்டிக் அசம்ஷன் பேஸ் பண்ணி இருக்கணும். நான் போட்ட பட்ஜெட் வந்து இப்போ ஒரு 3 மாசமாக சுத்தமா அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத போது அதை நோக்கி நான் அப்படியே எடுத்துட்டு போக முடியும். இது வந்து ஒரு மே மாசம் இப்ப நம்ம இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அனதர் ஒரு 2 வாரத்துல ஒரு மேஜர் லாக்டவுன்ல இருந்து வெளியில வந்து ஒரு ஹாட்ஸ்பாட் லாக்டவுன் ஒண்டி தான் இருப்போம் அப்படின்னு இருந்ததுன்னா பெரிய அளவுக்கு பட்ஜெட் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. அதை வந்து இன்னொரு ரிவைஸ்டு பட்ஜெட்டா தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா அந்த கிராஜுவல் இதுவே வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 2 மாசம் தாக்கு பிடிக்கும். அதாவது நம்ம கிராஜுவல் லாக்டவுன் ரிலீஸே வந்து இந்த ஹாட்ஸ்பாட் பாத்தீங்கன்னா மும்பை நம்மளுடைய ஃபினான்சியல் கேபிட்டல் வந்து கண்டிப்பா பிக்கஸ்ட் ஹாட்ஸ்பாட்டா இருக்கு. சென்னை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்கஸ்ட் இது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா சென்னை பெரிய ஹாட்ஸ்பாட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வெளியில வரணும் போது உங்களுக்கு தேவைப்படலாம். அப்படி செய்ய வேண்டிய காலகட்டாயம் கட்டாயம் வந்தாதுன்னா கவர்மெண்ட் அதை பத்தின யோசிக்கவே கூடாது. அதாவது இது வந்து இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் வரும்போது அரசாங்கமும் சில மரபுகளை பின்பற்றணும்ன்ற கம்பல்ஷனை வச்சுக்க கூடாது. இன்னோவேட்டிவா வெளியில வரத்துக்கு உண்டான ஒரு முயற்சிகளை எடுக்கணும்ன்றதுதான் நான் கோலாகல ஸ்ரீனிவாசன் நிஜமாவே வந்து ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் பயமாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாருமே வந்து இப்போ வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறச்சு மீடியால என்ன நியூஸ் கொடுக்குறாங்களோ அதைதான் வந்து முயற்சி எடுத்துட்டு போற ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து வந்து இந்த என்டையர் சிச்சுவேஷன் வந்து நிறைய இடத்துல பொலிட்டிக்கலா ஆக்குறாங்க. அது எப்படி வந்து மக்கள் வந்து அதை எடுத்துக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து ஈவன் நீங்க பார்த்துருப்பீங்க ரெஸ்பெக்டட் பி சிதம்பரம் கூட வந்து அவருடைய பார்வையில வந்து எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுத்தா நான் 1,00,000 கோடி கூட நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு மொபைலைஸ் பண்ணி கொடுப்பேன். நான் வந்து ஒரு 10 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன், அதை வந்து 2 ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, 8 ஃபில்ஃபில் பண்ணல. வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் நாலேஜ் அவர் நிறைய கவுண்டர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு சாமானியமா அவரு ஹாஸ் அ குட் வே ஆஃப் புட்டிங் திங்ஸ். ஸோ அதை வந்து கேட்கும் போது ஓ நம்ம கவர்மெண்ட் தப்பு தான் பண்ண போடுது அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரியே இருக்கு அவர் பேசி கேட்கும் போது. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு நானே அதை பார்க்கும்போது அப்படியான ஒரு யோசிக்கும் போது நார்மல் மக்கள் கண்டிப்பா அதை அப்படி யோசி ஒரு பயந்த மாதிரி எடுத்து வாய்ப்பு இருக்கா, அதை எப்படி நம்ம பாக்குறீங்க நீங்க? ஓகே, முதல்ல ஊடகம் சம்பந்தப்பட்ட கேள்வி, அதுக்கப்புறம் சிதம்பரம், இதை ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஊடகம் சம்பந்தப்பட்டதுல வந்து எப்படி அப்படின்னாக்க அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் ரெண்டா பிரிச்சுப்போம். இல்ல அச்சு ஊடகத்தை பொறுத்த அளவுல நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட்ஸுக்கு அதிகமா இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓரளவு ஃபேக்சுவலா தான் கொடுக்குறாங்க. குறிப்பா வந்து நியூஸ் ஏஜென்சிஸ் என்ன கொடுக்குதோ அதைத்தான் இங்கே இருக்கக்கூடிய வெர்னாக்குலர் பிரஸ் ரீஜனல் பிரஸ் வந்து அதோடைய டிரான்ஸ்லேஷன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல அங்க இருக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ஸ் கொடுக்கறதும் வந்து ஃபேக்சுவலா இருக்கு. அச்சு ஊடகத்தை பொறுத்த அளவுல பெரிய பிரச்சனை இல்லை. இன்னொன்னு, மும்பையிலயோ மத்ததுலயோ நடந்த மாதிரியான அச்சு ஊடகத்துக்கான பெரிய சோதனை சென்னையை பொறுத்தளவு நடக்கல. மும்பையில வந்து அச்சு ஊடகமே நின்று போச்சு. என்ன காரணம்னா அங்க இருக்க வெண்டார்ஸ், அந்த வெண்டார்ஸ் அசோசியேஷன் வந்து இந்த கொரோனா வந்துருங்கிறாங்க, நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படிலாம் சொல்லி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணியும் ஸ்டாப்டு. சோ அங்க வந்து இப்ப அச்சு ஊடகம் ஸ்டாண்ட் ஸ்டில் பொசிஷன்ல இருக்கு. அங்க வந்து பேப்பர்ஸ்ல முதலாளிகள்ல இன்சிடென்ட்லி இது வந்து ஒரு புது இதை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஏன்னா பேப்பர் வாங்குறது அதை சொல்லிடுறேன், அது சொல்லிடுறேன், ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சிதம்பரத்துக்கு வரேன். இல்ல நீங்க சொல்றதுலாம் வரேன் இல்ல. சோ இப்ப அச்சு ஊடகம் வந்து ஒரு ஸ்டான்சில் பொசிஷனுக்கு மும்பைய போயிட்டு போயிடுச்சு. அதுதான் நம்மளுடைய எக்கனாமிக் கேபிட்டல். எக்கனாமிக் கேபிட்டல்ல வந்து பிரிண்ட் மீடியாவுடைய நிலை ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆனால் இங்க தமிழ்நாட்டுல பிரிண்ட் மீடியா ஒழுங்கா வந்துட்டு இருக்கு, பேஜஸ் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். சோ மேட்டர்ஸ் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுல பிரிண்ட் மீடியா மூலமாக தெரிந்து கொள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, இது ஒண்ணு. அதே நேரத்துல காட்சி ஊடகத்தை பொறுத்தளவில் அதை வந்து ரெண்டா பிரிக்கலாம். எப்படின்னா காட்சி ஊடகத்துல செய்தின்னு வருது இல்லையா, இந்த செய்திகளை பொறுத்தளவில் ஃபேக்சுவலா தான் அவங்க கொடுத்து ஆகணும், அதுல வேற எதுவும் கொடுக்க முடியாது. இப்ப வந்து டெய்லி சாயந்தரம் பீலா ராஜேஷனுடைய நீங்க பிரஸ் மீட்னா அதை கொடுத்தாகணும், அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த ஃபிகர் போய்தான் ஆகணும். சோ இதுல அவங்களுடைய ஓன் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அதை ட்விஸ்ட் பண்றது எல்லாமே வந்து விவாதத்துல மட்டும்தான் வரும். காட்சி ஊடகத்தால அனுசரிக்கப்படுகிற அந்த பொலிட்டிசைசேஷன் ரொம்ப குறைவுன்னு நம்ம வச்சுக்கலாம். சோ மீடியானால பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த கொரோனானால மீடியாவுக்கு பாதிப்பு நிறைய இருக்கு. இப்ப வந்து அச்சு ஊடகத்துல இருக்கக்கூடிய டாப் லெவல் ஜேர்னலிஸ்ட்ல இருந்து கீழே வரைக்கும் நடிகிட்டு இருக்காங்க. எப்படினாக்கா இப்ப ஒண்ணும் இல்ல, மும்பைல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு,
திரும்ப எப்ப ரிவைவ் ஆகும் தெரியல. இப்ப 30 வருஷமா அவன் வந்து அச்சு ஊடகத்தை கண்டக்ட் பண்ணி நடத்தி இன்னைக்கு 3 லட்சம் சர்க்குலேஷன்ல வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 மாசம் கழிச்சு திறக்கிறப்போ இந்த 1 மாசத்துக்குள்ள அச்சு ஊடகம் இல்லாமலேயே நியூஸ வந்து டேஸ்ட் பண்றதுக்கு அவன் பழகிருந்தான்னு வச்சுக்கோங்க. போன கஸ்டமர திரும்ப எப்படி நீங்க கொண்டு வர போறீங்க? அப்ப திரும்ப ஜீரோல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஒருவேளை அது ஜீரோ லெவலுக்கு ரொம்ப ராக் பாட்டத்துக்கு போச்சுன்னா எந்த ஒரு மீடியாவும் எடுக்கக்கூடிய முதல் ஸ்டெப் என்ன? ஸ்டாஃப் ரிடக்ஷனா இருக்கும். இப்பவே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆங்கில மீடியா பேர சொல்ல விரும்பல 46 பேருக்கு வந்து இது வெளியில போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே போல ஒரு டாப் லெவல் இது விஷுவல் மீடியா 2, அந்த 2 ஒன்னா மெர்ஜ் ஆயிடுச்சு. லாஸ்ட் 3 டேஸா அந்த ஒரு பர்டிகுலர் மீடியா இன்னொரு மீடியாவுடையத அப்படியே கேரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஓன் ஸ்டோரிஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ மீடியா பர்சன்ஸ்னுடைய லைஃப் எல்லாமே வந்து இன் டேஞ்சர் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. இது ஒரு பக்கம். சிதம்பரத்தை பொறுத்த அளவுல சொல்லிடுறேன், சிதம்பரம் வந்து எப்போதுமே அவருக்கு ஒரு யோகம் உண்டு. என்னன்னா அவர் அவருடைய ஆகிருதியை காட்டிலும் அதிகமாகவே மிகைப்படுத்தப்பட்டே புரிந்து கொண்டவர். அப்படி புரிந்து கொள்ளப்பட்டவர் என்ன, இப்போ அவர் எதை எதையெல்லாம் வந்து ரொம்ப ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரோ அதையெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்காக அவருக்கு நிறைய வருஷங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனா அந்த டைத்துல அவர் எவ்வளவு தூரம் ப்ரூவ் பண்ணாருங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அவர் இருந்தப்பவே ஜிடிபி க்ரோத் ரேட்டு 4% 4.5%க்கு கீழே போன வரலாறுகளும் உண்டு. அதே போல மோடி வந்ததுக்கு அப்புறமும் ஜிடிபி க்ரோத் ரேட்டு 8-7%ல இருந்ததும் உண்டு. இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், அதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்து ரொம்ப கிரிம்மா இருக்கிறப்போ எப்போதுமே ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன தெரியுமா, அட்வைஸ் சொல்றவங்க அதிகமாயிடுவாங்க, பேஸ் பண்றவங்க ரொம்ப குறைவா இருப்பாங்க. இப்ப அதத்தான் சிதம்பரம் சொல்லிட்டு இருக்காரு. சிதம்பரம் பைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறப்பவே அப்பதான் வந்து குளோபல் ரெசஷன் வந்த டைம், இம்மிடியட்டா மன்மோகன் சிங் அவரால் சமாளிக்க முடியல, அவரை ஹோமுக்கு கொண்டு போனாங்க, திரும்ப பிரணாப் முகர்ஜியை திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் ஏங்கிறதுக்கும் சிதம்பரம் வந்து பதில் சொல்லணும். அதனால வெளியில உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க புத்திசாலித்தனம் கிடையாது. அதுல வந்து இவ்வளவு சவடாலா பேசிட்டு இருக்கிறது ஒரு சீசன்ட் பொலிட்டிஷியன் செய்யக்கூடியதல்ல. ஒரு எக்கானமிஸ்டா நீங்க சொல்லலாம், பட் இவர் எக்கானமிஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வாத்தியாரா இருந்த சுப்பிரமணிய சுவாமி ஏத்துக்க மாட்டார். எனக்கு சுவாமி வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவரை பற்றி தனிப்பட்ட முறையில நிறைய தகவல் சொல்லியிருக்காரு. ஸ்டூடெண்ட்டை பத்தி வாத்தியாருக்கு தெரியும்ல, அதனால நீங்க சுவாமிகிட்ட கேட்டாதான் அது தெரியும் அவருடைய மேதமை என்னன்னு. நான் அதுக்குள்ள போகவே விரும்பல, ஆனா இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். சரி, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல ஆல்ரெடி நிர்மலா சீதாராமன் வந்து 1.76 லட்சம் கொடுத்திருந்தாங்க மார்ச் 26 நினைக்கிறேன், மார்ச் 25. அதுவே நம்மளுடைய ஜிடிபியில 0.8% இருக்கும் நினைக்கிறேன், அவ்வளவு. இப்ப விரைவில் வந்து 1 லட்சம் பேக்கேஜ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அது. ஆனால் நம்ம என்னன்னா இப்ப எடுத்தெடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா, இல்ல எடுத்தெடுத்து கொடுத்துக்கிட்டே ஃபுல்லா எக்ஸ்பெண்டிச்சர்ல தான் போயிட்டு இருக்கு. இனிமேல் திரும்ப அதுலயும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர், இது April 20 கொஞ்சம் அவுத்து விட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி வருகிற போது கொஞ்சம் கொஞ்சமா ரிவைவல் ஒன்று ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நார்த் ஈஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம், நார்த் ஈஸ்ட்ல பாதிப்பு ரொம்ப குறைவு, மேகாலயால கொரோனா அஃபெக்டட் பேஷன்ஸே கிடையாது. ஸோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ரகுராம் ராஜன் வந்து April 5 லிங்க்டின் பேஜ்ல ஒன்று எழுதியிருக்காரு. அதுல அவர் சொல்றது என்னன்னா ப்ரையாரிட்டைஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கணும், அதே நேரத்துல இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கான ப்ராப்பர் பிளான் இருக்கணும். இப்போ வந்து சைனா விட்டு வெளியில வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ், ஆனால் வரவேற்கிறதுக்கு இந்தியா தயாரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் கேள்வி கேட்டிருக்காரு. இப்ப இந்த விஷயங்களை வந்து நம்ம ஆய்வு செய்யணும். என்ன இப்ப நிறைய பேர் வந்து லோயர் லெவல்ல ஜாப்லெஸ் ஆயிருக்காங்க, திரும்ப அவளுக்கு எங்கேஜா எப்படி வைக்கிறது அப்படிங்கறது மிகப்பெரிய சவாலா இருக்கு. பாஸ்கர் சார் வர்றதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு பாயிண்ட் கோலாயில சார் சொன்னது வந்து இந்த சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு லாஸ்ட் ஒரு 2 நாளாவே வந்து ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு, அதாவது இந்த சைனா வந்து HDFC பேங்க்ல ஸ்டேக் இது பண்றாங்க, அது மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல வந்து ஸ்டேக் இது பண்ண போறாங்க. ராகுல் காந்தி கூட ஒரு ட்வீட் இது பத்தி FTA ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராகவன் சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இது வந்து ஒரு அலாமிங்கான விஷயமா இது, சைனா கம்பெனிஸ் வந்து இந்தியால வந்து யார் FDI ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதை வந்து கொண்டு வரணும் இந்த செக்டர்ல இப்போதைக்கு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கீங்களா? இல்ல, வெளிநாட்டு நிறுவனங்கள், ஜப்பானிய நிறுவனங்கள், சிங்கப்பூர் நிறுவனங்கள், அரசு சார்ந்தவை, FIIs எல்லாம் வந்து ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்தியால, இந்தியன் மார்க்கெட்ஸ்ல. இன்னைக்கு HDFC வங்கி ஒரு இந்தியன் வங்கியே கிடையாது, 75% வந்து வெளிநாட்டினர் வைத்திருக்கக்கூடிய வங்கி தான் HDFC வங்கி. அந்த சூழலுக்கு நம்ம போய் பல நாள் ஆயிடுச்சு, இப்போ நம்ம ரொம்ப லேட். ஆனால்
அது முழுவதும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாடு குறிப்பிட்ட ஆட்களுடைய கண்ட்ரோல் இன்னும் போல பரவலா தான் இருக்கு. அதுக்குள்ள சட்ட திட்டங்கள் அப்படி இருக்கு. இந்த சைனா ரிபப்ளிக் ஆஃப் சைனா ஆல்ரெடி தே வர் ஹேவிங் ஸ்டேட். ஆமா, நிறைய பங்குகள் முதலீடு செய்திருக்காரு. HDFC-லயும் அவங்க வச்சிருந்தாங்க. அதனால இது வந்து அலாமிக்கா நம்ம எடுத்துக்க வேண்டாம். விலை கணிசமாக குறைந்திருக்கிறதுனால முதலீட்டிற்கான ஒரு வாய்ப்பா இருக்காங்க. ஆனால் அவர் ஸ்ரீராம் சேகர் சொன்ன மாதிரி சைனா எது பண்ணாலும் நம்ம கவனமா இருக்கணும். அந்த ஆங்கிள் ஒரு கண்ணு வச்சிருக்கிறது பெட்டர் நிச்சயமா. இதுல பணம் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான மறைமுகமா வரக்கூடிய பணம் வேண்டியது இல்லை. நேரடியாக தொழில்துறையினர் இங்கு வரும்பொழுது, அவர் கோலாகல ஸ்ரீனிவாசர் சொன்ன மாதிரி இங்கு வந்து வரும்பொழுது அந்த தொழில்துறையினர் இங்கு வருவதற்கு தான், அதுக்குத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு அதை வந்து நம்ம கொஞ்சம் கவனமா தான் நம்ம பார்க்கணும். அது RBI மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தினசரி அடிப்படையில அது வந்து ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. மோர் பர்டிகுலர்லி ஏன்னா ஒரு மிடில் மேன் வந்து ஆல்ரெடி ஒரு சைனா அப்படின்ற ஒரு பேரை கேட்கும் போது இது வாட்ஸ்அப்ல எல்லாம் வர இதுல வச்சு ஒரு பயமா இருக்கிறச்சே. நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங்கா HDFC பேங்க்ல இருந்த ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் போதே ஒரு அலார்மிங்கா இவ்வளவு பெருசா போகும்போது இந்தியாவில இருக்கிற எல்லா கம்பெனியும் அவங்க அக்வயர் பண்ணுவாங்க, நம்ம ஒரு சைனாக்கு ஒரு அடிமையா போயிடும், அது மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கிறது ஒரு பயமா இருக்கு. நிச்சயமா அந்த பயம் இருக்குது, நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது இந்தியாவில மட்டும் இல்ல, வெளிநாட்டிலயும் பல இடங்கள்ல, இத்தாலியில, US-ல, அங்கெல்லாம் கூட அவங்க வந்து வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுது. இந்த மாதிரியாக வாங்கறதுக்காகவே வந்து இதெல்லாம் செய்யப்பட்டதுன்னு எல்லாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை. பட் நம்ம கவனமா இருக்கிறது நிச்சயமா வந்து பெட்டர் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் போனதற்கு பிறகு நம்ம அதை வந்து நம்ம இதை மூட முடியாது. அதனால வந்து கொஞ்சம் க்ளோஸா மானிட்டர் பண்ணணும், பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்கர், ஒரு சாமானிய மக்களுடைய ஒரு பார்வையிலிருந்து 21 நாள் ஒரு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் இன்னைக்கு இருந்தது, ரொம்ப எதிர்பார்ப்போட நிறைய பேர் கேட்டாங்க. எப்படி ஒரு உங்களுக்கு ஒரு சாமானிய மக்களோட பார்வையிலிருந்து திருப்திகரமாக இருந்ததா இந்த ஒரு லாக்டவுன் வந்து? எபிடமிக் சிச்சுவேஷன்ல மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க, பண்றாங்க, அப்புறம் பண்ணலன்னு சொல்லி சில ரெப்ரசன்டேஷன் வருது, அதை திருப்பியும் ஆக்ஷன் எடுத்து பண்றாங்க. சாமானிய மக்கள் வந்து பயப்படுறாங்க நிறைய. அது சரியா? உங்களுடைய அவங்க கவர்மெண்ட் எடுத்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவா சொல்லுங்க, திருப்திகரமா இருக்கா, எப்படி பாக்குறீங்க சார்? பொதுப்படையா பார்க்கும் பொழுது மத்திய மாநில அரசாங்கத்தினோட இதுவரையில எடுத்திருக்கக்கூடிய சில நடவடிக்கைகள், இந்த ஏற்பாடு பண்ணிருக்கக்கூடிய உதவிகள் வந்து மக்களுக்கு ஏற்புடையதா இருக்கு. ஆனா அதனோட அளவு போரல. உதாரணத்துக்கு எடுத்துட்டா தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரையில ஒரு குடும்பத்துக்கு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாயும் அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை இதை வந்து ஒரு மாசத்துக்கு ஃப்ரீயாகவும் கொடுப்பதாக பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகளை பொறுத்தவரையில மத்திய அரசாங்கம் இந்த 6000 ரூபாய் தொகுப்பு நிதியில இனிஷியலா கொடுக்க வேண்டிய அந்த 2000 ரூபாயை அட்வான்ஸா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மக்களை பொறுத்தவரையில இந்த ஒரு குடும்பத்திற்கு 1000 ரூபாய் என்பது போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது தான் பரவலா வர தகவல்கள். குறைந்தபட்சம் ஒரு 3000-5000 ரூபாயாவது, அதாவது என்னன்னா மாதம் என்று இல்லாமல் இந்த லாக்டவுன் பீரியட் இப்ப பாத்தீங்கன்னா 21 நாள், மறுபடியும் பாத்தீங்கன்னா இது May 3rd வரையில போறதுன்னா இது இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 40 நாள், 45 நாள் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு வந்துடுறது. இதுல மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா அன்றாட கூலி தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுல எடுத்துட்டா ஒரு உத்தேசமாக 80 லட்சம் பேர் வந்து தினப்படி சம்பளம் வாங்கித்தான் அவங்க வந்து வாழ்க்கை வாழ்வாதாரத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால இந்த ரேஷன் கடைகள்ல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக கொடுக்கப்படுவதை ஒரு 6 மாத காலத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதோட பொருளாதார ரீதியாக இன்னும் கொஞ்சம் ஒரு 2000-3000 கூட கொடுத்தால் இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு சௌரியமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கிறத நான் பாக்குறேன். விவசாயிகளை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துட்டா தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவையாறு வந்து வெற்றிலை கொடிக்கால், வெற்றிலை பாத்தீங்கன்னா இந்த கும்பகோணம் வெத்திலை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலா அதெல்லாம் வர்றது பாத்தீங்கன்னா திருவையாறுலேருந்து தான் வருது. டெய்லி பல லட்சக்கணக்கான ரூபாய் பொருமானம் உள்ள வெற்றிலைகள் அங்க பறிக்கப்பட்டு அதை அழகா இது பண்ணி எல்லா இடத்துக்கும் போகும். இந்த லாக்டவுன் ஆனதுல இருந்து கம்ப்ளீட் அப்படியே அங்க அழுகிறது. அது அது ஒரு வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. வேற சூழ்நிலை அக்ரிகல்ச்சருக்கு எசென்சியலுக்கு உங்களுக்கு லாக்டவுன் ப்ரையாரிட்டில தான இருந்தது இல்லையா? இல்ல, அதுல ப்ராப்ளம் என்ன, லேபர் ஓரியன்டட். நீங்க லேபர் வந்து அங்க பறிச்சு அதை அடுக்கி லேபர் இன்டென்சிவ் இது வெத்தலைங்கிறது. சோசியல் டிஸ்டன்சிங் பண்ண முடியாது அப்படின்றது பண்ண முடியல. அதாவது நீங்க பறிச்சு கிரிச்சு எல்லாம் வச்சா நீங்க அதை பர்மிஷன் வாங்கிட்டு வரத்துக்கு உண்டான
ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அரசாங்கம் பண்ணி கொடுக்குறாங்க. பட் அதை கொடிக்காலேருந்து அந்த பறிச்சு அதை செட் பண்ணி வைக்க அனுப்பக்கூடிய இது வந்து இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்ப கத்திரிக்காய் எடுத்துட்டீங்கன்னா அப்படியே அழுகி வீணா போறது. அங்கிருந்து அந்த கத்திரிக்காயை பிசிக்கலா பறிச்சு கொண்டு வந்தா நீங்க அங்க இருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டேட் பண்றான். ஸோ இதனால ரொம்ப ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. அடுத்தது அவர்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு அச்சத்துல இருக்கிறதாக நான் பார்க்கிறது, ஒரு 25-40% வரையில சம்பளம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எல்லாருக்குமே, அது ஆர்கனைஸ்டு செக்டாரா இருந்தாலும் சரி அன்ஆர்கனைஸ்டு செக்டாரா இருந்தாலும் சரி. பிளஸ் விலைவாசிகள் உயர்ந்திருக்கு. இன்னைக்கு பருப்பு பாத்தீங்கன்னா 78 ரூபாய் வித்துட்டு இருந்த தோரம் பருப்பு திடீர்னு பாத்தீங்கன்னா 130 ரூபாய் 135 ரூபாய்க்கு போயிருது. அது இது லாக்டவுன்னால ஆயிருக்கா இல்ல இது அதுக்கப்புறம் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி சாமானியர்கள் மத்தியில இருக்கு. ஸோ இந்த ஏரியால கொஞ்சம் அரசாங்கம் இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. ஆனா இந்த ஏரியால என்ன பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக மானிட்டரி பெனிஃபிட்ஸ் வந்து பப்ளிக்கு என்ன, உதாரணமா சொல்ல போனா ஒரு 13 கோடி குடும்பங்கள் இந்தியால, ஒரு 13 கோடி குடும்பங்களுக்கு ஒரு 3000-4000 அப்படின்னு போட்டா இட் வில் கம் ரஃப்லி அரௌண்ட் ஒரு 50-60 கோடி. அதை ஒன் டைமா மத்திய அரசாங்கமே கூட செஞ்சா நன்னா இருக்குமோ. ஏன்னா மாநில அரசாங்கத்தை வந்து போகும்போது அதுல ஒரு சேலஞ்ச் என்னன்னா இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கு. மத்திய அரசாங்கம் அதை நேரடியாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போற மாதிரி அதை செஞ்சால் இன்னும் கொஞ்சம் சௌரியமா இருக்கும் அப்படிங்கிறது மக்களோட எதிர்பார்ப்பு. நன்றி சார். ஸ்ரீராம் சேஷாத்ரி சார், பாஸ்கர் சார் ஒரு சாமானிய மக்கள் ரெப்ரஸன்டேட்டிவ்ல இருந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிதி தொகையோ உதவியோ வந்து சரியா போதல அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவா அவர் சொல்லியிருக்காரு. பட் கவர்மெண்ட்டும் வந்து இது மாதிரியான ஹியூஜ் டெபிசிட் இருக்கிற இடத்துல வந்து ஹவு தே கேன் ரைஸ் மணி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரத்துக்கோ இது மாதிரியான ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ல எப்படி வந்து இது மாதிரியான உதவிகளை கொடுக்கறதுக்கு ஃபண்ட் அவங்க ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற வழி என்ன இருக்கு? ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லிட்டு இந்த கேள்விக்கு வரேன். நம்பர் ஒன், கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பா சிதம்பரத்தை பத்தி சொல்லும் போது ஒரு பாயிண்ட் அவர் கை தூக்கினேன். இல்ல மெயினா என்னன்னா, ஒரு 1.5-2 மாசம் முன்னாடிதான் வந்து சிதம்பரம் அவர்கள் ஏதோ ஒரு ஏர்போர்ட்ல வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் போது அரசாங்கம் திவால் ஆயிடுச்சு கையில ஒரு பைசாவும் இல்ல அப்படின்னு சொன்னவரு, இப்ப வந்து 65,000 கோடி ரொம்ப ஈஸியா வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ எது பொய் எது உண்மைன்றது அவர் தான் வந்து சொல்லணும். இது வந்து அரசியல் விமர்சகரா இருந்துட்டு நான் வந்து இந்த பாயிண்ட சொல்லாம போறதுன்றது வந்து ஐ டென்ட் வாண்ட் டு லீவ் தட் சான்ஸ். ஓகே, ரெண்டாவது இந்த இண்டஸ்ட்ரி பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆமா, இண்டஸ்ட்ரி பத்தி எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தோம். டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் வந்து ரிவைவலுக்கு தாண்டி போயாச்சு. ஏன்னா 2 மாசம் இல்லை, இன்னொரு 6-8 மாசம் வந்து இது ரிவைவ் ஆகுமானே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏர்லைன்ஸ் ஆகட்டும், ஏதாவது வேர்ல்டு முழுக்கவே இந்த பெண்டமிக் இல்ல அப்படின்னு வந்தாதான் இன்டர்நேஷனல் டிராவலே நடக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இதுல. இந்த ஒரு பாயிண்ட் நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா எனக்கு இதுல என்ன குட்டி டவுட்னா, அட்லீஸ்ட் டிராவல் அண்ட் ஈவன் தட் இஸ் டு மேட்டர் ஈவன் டூரிஸ்ட் கூட ஓரளவுக்கு இப்போ ஓரளவுக்கு இந்த ஜூன் மாசம் முடிஞ்சதுன்னா ஜூலை மாசத்துல ஒரு ரெக்கவரிக்கு டெஃபினட்டா அதுல பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா டிராவல் யாரும் பண்ணாம இருக்க போறது இல்ல. மத்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு அட்லீஸ்ட் ரீகூப்பிங்க்கு டைம் ஆகுமே தவிர்த்து இதுல ரீகூப்பிங்க்கு டைம் ஆகும்னு நினைக்கிறீங்களா நீங்க? சார், எப்போதுமே ஒரு எக்கனாமிக் டவுன் டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது முதலில் அஃபெக்ட் ஆகிற இண்டஸ்ட்ரி டிராவல் ஹாஸ்பிட்டாலிட்டி, கடைசியா ரிவைவ் ஆகுறது டிராவல் ஹாஸ்பிட்டல் தான் எப்போதுமே. இப்போன்ட் இல்ல எனி ரிசெஷன், அதே மாதிரி கடைசியா அஃபெக்ட் ஆகுறது எப்போதுமே ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் ரிவைவ் ஆகுறதும் ஃபார்மசூட்டிக்கல்ஸ். ஏன்னா உங்களுக்கு மென்டல் டிப்ரெஷன் தான் நிறைய நடக்கும். இது வந்து ஒரு பெரிய ஸ்டடியே இருக்கு அதுல. ஏன் இதுல வந்து இங்க இம்பாக்ட் ஆகும் சொல்றேன் கேளுங்க. இப்போது இந்த ஒரு 3 மாத கால அவகாசத்தில் கிட்டத்தட்ட வந்து மார்ச் அண்ட் ஏப்ரல்ல ஒண்டியே இந்தியாவின் டூரிசம் அதனுடைய லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000 கோடி. இன்னொரு ஏப்ரல் மே வரைக்கும் எடுத்துக்கோங்களேன், ஒரு 25,000 கோடி வியாபாரம் இல்லாம போயிருக்கு. ஆனால் இன்னொன்று நீங்க கவனிக்கணும், இப்போ வந்து நிறைய பேருக்கு இன்கமும் குறையிறது. அங்கதான் பாஸ்கர் சொன்னதுல இருந்து நான் வரேன். இண்டஸ்ட்ரியில வந்து சேலரி கட் அப்படின்றது, ஏன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இங்க வந்து பிரைம் மினிஸ்டரோட இன்னைக்கு சொன்ன ஒன் ஆஃப் த அறிவுறுத்தலே வந்து நீங்க யாரையும் ஜாப்ல இருந்து ரிட்ரென்ச் பண்ணாதீர்கள் அப்படின்ட்டு. பிசினஸ் இஸ் நாட் சேரிட்டி. ஓகே, அது நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம பிசினஸ் பண்ணும்போது நம்ம நம்மள்ட்ட வேலை செய்யறவங்களுக்கு ஒரு லாயல்ட்டி இருக்கிறதுனால நம்ம அவங்களை காப்பாத்த வேண்டியது கடமைனா கூட, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல லாங்கர் ரன்ல வரும்போது அந்த கடமை வந்து
அது வந்து அந்த லாயல்ட்டி அண்ட் கடமை இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதனால என்ன பண்ணுவாங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி இண்டஸ்ட்ரி, ஆல்ரெடி எல்லா ஐடி இண்டஸ்ட்ரி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாமே ஃபோர்ஸ் மெஜூரிய கிளாஸை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸை பிளாக் பண்ணியோ இல்லைனா நிறுத்தியோ எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரெவென்யூ லாஸ் ஆகும்போது தே வில் நாட் பி டூயிங் சேரிட்டி. அதனால என்ன பண்ணுவாங்க, ரிட்ரன்ச் பண்ண மாட்டேன், 30% சேலரி கட் எடுத்துக்கோ, 40% சேலரி கட் எடுத்துக்கோன்னு. இது வந்து ஒரு பிளெஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ். ஏன்னா ஜென்ரலா சர்டன் இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து நிறைய வந்து ஓவர் பெய்டாவும் இருக்காங்க. ஐம் நாட் நான் வந்து யாரையும் ரெடிக்யூல் பண்றதுக்காக சொல்லல. ஐடி இஸ் ஒன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி வேர் உங்களுக்கு வந்து ஹைலி ஓவர் பெய்டு பியாண்ட் த கெப்பாசிட்டி அப்படின்றதுதான் ஒரு உண்மை. அதனால இந்த ரீசெட் பண்றதுக்கு இதை ஒரு வாய்ப்பா எடுத்துப்பாங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு நம்ம சொன்ன ஒரு 8.5 லட்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. ஆனா இதுல என்னன்னா, ஏன் இந்த 8.5-9 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம், இந்த ஜிடிபி லாஸ் அதுல, அது அதனால வந்து பிளஸ் டாக்ஸேஷன் லாஸ், ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா இந்த மாசம் ரொம்ப லோவஸ்டா இருக்கும் ஏப்ரல் மாசம், பிகாஸ் எதுவுமே பெருசா வெளியிலேயே போல அப்படிங்கும்போது. இன்ஃபேக்ட் 0 to probably இன்னும் ஒரு 10,000 கோடி வந்தாலே ஜிஎஸ்டி வந்தாலே ஏப்ரல் மாசம் பெரிய விஷயமா இருக்கும். அதனால வந்து கவர்மெண்டோடைய லாஸ் ஆஃப் ரெவென்யூவே நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 லட்சம் கோடி ரொம்ப 12 லட்சம் கோடி. இது இன்னும் வேற ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 12-15 லட்சம் கோடி ரூபாய் இருந்தால் மிகப்பெரிய ஒரு இந்த சவாலை சமாளிக்க முடியும், ஒரு பெரிய கஷ்டம் இல்லாம. இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு. நம்பர் 1, ட்ரிம்மிங் த எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் அனாவசியமா நம்ம போட்ட, அதனாலதான் பட்ஜெட் ரீலுக் பண்ணுன்ற. சே ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்றும் பண்ண முடியாது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சில ஃப்ரீபீஸ் கொடுக்கறது அங்க இங்கெல்லாம் கைய வச்சா அதுல இருந்து ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஈஸியா கவர்மெண்டால சேவ் பண்ண முடியும். இரண்டாவது, கவர்மெண்டால கரன்சி இஷ்யூ பண்ண முடியுமா? இப்ப யூஎஸ் ஆகட்டும் மற்ற எல்லா கண்ட்ரியும் என்ன பண்றாங்க, அடிஷ்னல் மின்டிங் மணி மின்டிங் பண்றாங்க. நமக்கு உண்டான ரிசர்வ்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட $475 பில்லியன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் கோல்டு ரிசர்வும் இருக்கு. கவர்மெண்ட் இதை வச்சுட்டு இன்னொரு வந்து ஏற்கனவே நம்மளுடைய சர்க்குலேஷன் கிட்டத்தட்ட ஒரு 18-19 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு. இந்த ரிசர்வ்ஸ் வச்சு ஒரு 23 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் நம்மளுடைய கரன்சி சர்க்குலேஷன் இருக்கலாம். அதுக்கு மேல போச்சுன்னா டேஞ்சரஸ். இன்ஃபேக்ட் இதுவே கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், இன்னும் குறைக்கணும்ன்றது வேற விஷயம். பட் இந்த வரை எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் வரும்போது இன்னும் 3-3.5 லட்சம் கோடி ரூபாய் இந்த மாதிரி மின்டிங் மூலமா வர முடியும். ஆனா அதுல ஒரே ஒரு கேஷன் என்னன்னா, உங்களுக்கு இன்ஃபிளேஷன் ரேட் ஜாஸ்தி ஆகும், கரன்சி வேல்யூ குறையும். இருந்து நம்ம வந்து அதனால பிரிண்டிங் பண்ணோம்னா இது வந்து நம்மளுடைய வேல்யூ ஆஃப் தி கரன்சி குறையும். ஆனா இது வந்து ரெக்லஸ் மேனேஜ்மெண்ட் கிடையாது, இது வந்து உலகளாவிய அளவுல இருக்கிற பிரச்சனை, இந்த பெண்டமிக்னால வந்ததுன்றனால இதை எந்த ஒரு அனலிஸ்டுமே அது வந்து ஒரு ரெக்லஸ் ஆக்டிவிட்டியா பார்க்க மாட்டாங்கன்றதுதான். அதனால வந்து நமக்கு ஒரு 3.5 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட அங்க வரும். இன்னொன்னு, கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் அதை வந்து நம்ம வள்ளியப்பன் சார்ட்டையும் விட்டுறேன் நானு. ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு பெரிய பீதி இருக்கிறது வந்து டெபாசிட்ஸ். நான் வந்து பேங்க் எல்லாம் திவால் ஆகுமா, இல்ல வந்து அது வந்து கண்ட்ரோல் ஆகுமா, அதுல இருக்கிற டெபாசிட் நான் வித்ட்ரா பண்ணலாமான்ட்டு இந்த மாதிரி பயப்படக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. அந்த பயம் இருக்கிறத நான் வந்து ஒரு குறை சொல்லவும் மாட்டேன். சில பேங்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம இருக்கிற டெபாசிட்டை வித்ட்ரா பண்ணலாமான்ட்டு கவர்மெண்ட்டுக்கு இப்ப இருக்கிற ஆப்ஷன் வந்து ஒரு லாங் டேர்ம், கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு உண்டான பாண்ட்ஸ், ஓகே, டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ். ஆனால் டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் லோவரா தான் இருக்கும், ஒரு 5% 4.5% ப்ராபபிளி வள்ளியப்பன் சார் அதை இன்னும் எலாபரேட் பண்ணலாம் அதை பற்றி சொல்லும் போது. அதுல வரும்போது கிட்டத்தட்ட வந்து கவர்மெண்டால ஈஸியா ஒரு 5-6 லட்சம் கோடி கடன் வாங்க முடியும். இது வந்து வித்தவுட் இம்பாக்டிங் த டெட் சினாரியோ அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்னல் பாரோயிங்ஸ்லயே வரும். ஆனா வந்து இதுல ரீபேமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு நீங்க அக்குமுலேட் பண்ணணும் வித் அ சாவரின் கேரண்டி. இதெல்லாம் வந்ததுன்னா கவர்மெண்ட் ஈஸியா ஒரு 10-12 லட்சம் கோடி ரூபாய் மொபிலைஸ் பண்ண முடியும். பண்ண முடியாதுன்னு கிடையாது, பிளஸ் நமக்கு இருக்கிற பட்ஜெட்டரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல இருந்து சில இதெல்லாம் ட்ரிம் பண்ணாங்கன்னா இந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுக்க முடியும். ஆனால்
யாருக்குன்னு கொடுப்பீங்கன்றதுதான் க்வெஸ்சன். அதனால வந்து இதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுக்க வேண்டிய இது இருக்கு. நீங்க வந்து எல்லாருக்கும் தூக்கி கொடுக்கவும் முடியாது. அதே மாதிரி ப்ரையாரிட்டி செக்டார்ஸ் எந்தெந்த செக்டாருக்கு அவசியமா கொடுத்தா உடனே ஜம்ப் பண்ணி ஓட ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒண்ணு இல்ல சார். நான் ஒரு சிம்பிளா ஒரு டிராவல் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க வந்து இங்க வந்து கடல்ல கரைச்ச பெருங்காயம் ஆயிடும். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் இப்ப சாத்தியப்படாது, கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி ஆயிடும். அதனால உங்களுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லல. ஆனால் இதே வந்து ஒரு பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்தாங்கன்னா இது எக்கனாமிக் ஆக்டிவ் வேகமா நடக்கும். இதற்கு கவர்மெண்ட் மிக முக்கியமா இரண்டு காரியங்கள் செய்ய வேண்டும். ஒன்னு கான்ட்ராக்ட் என்போர்சபிலிட்டி. நிறைய பேர் நம்மள்கிட்ட நம்ம இந்தியாவுக்கு வராததுக்கு மெயின் ரீசனே வந்து என்போர்சபிலிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்கு, சட்டம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அதை என்போர்ஸ் பண்ணணும்னா 20 வருஷம் கோர்ட் கேஸ் ஓடணும். அதனால அதுக்கு உண்டான சில கேரண்டிஸ் வரணும். ரெண்டாவது வந்து ரெண்டாவது மிக முக்கியமானது லேபர் ரிஃபார்ம்ஸ். அதுவும் வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரிஃபார்ம். வித் சாவரின் கேரண்டியோட வந்தாங்கன்னா, இந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்தியன் கவர்மெண்ட் கேரண்டி பண்ணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ஷன் மிக மிக ஈஸியா நடக்கும். அந்த மாதிரி செக்டார்லாம் இமீடியட்டா ரிவைவ் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் செக்டார், ஸ்கூல் காலேஜ் ஆரம்பிச்சுன்னா 2 மாசத்துல ரிவைவ் ஆயிடும், விட்டதெல்லாம் பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நிறைய செக்டார் வைஸ் ப்ராப்ளத்தை பார்த்து அதுக்கு உண்டான ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்தாங்கன்னா இது ஈஸியா நம்ம அதாவது கஷ்டமான நிலைமையிலையும் இது வந்து சாத்தியம்ன்றது சொல்ல வரேன். நான் ஈஸின்ற வார்த்தையை வந்து ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்ணல. இந்த கஷ்டமான நிலைமையிலும் கூட சாத்தியம், வெளிவருவது சாத்தியம்ன்றதுதான் என்னுடைய பார்வை. நீங்க நீங்க சொன்னதை நானும் ஆக்சுவலா கேட்கணும்னு வச்சிருந்தேன். நாகபட்சர், மிடில் கிளாஸ் லெவல்ல இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து டெபிசிட் இருக்கு, நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்துருக்கோங்கும் போது ஆல்ரெடி வந்து நிறைய சூழ்நிலைகள் வந்து ஒரே முடியா அமைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைம்ல தான் அந்த எஸ் பேங்கோட சிச்சுவேஷன் நடந்தது. ஸோ இதெல்லாம் மக்கள் பாக்குறச்சே ஓகே கவர்மெண்ட் வந்து அல்லி சில இடத்துல பைசா ஸ்பெண்ட் பண்றாங்கங்கும் போது அவங்களுக்கு நிறைய கவலைக்குறிகள் இருக்கு. எல்லா கேஷையும் வந்து நான் பேங்க்ல வைக்கிறது சேஃபா, இந்த ரைட் டைம்ல நான் டெபாசிட் பண்ணி வச்சுட்டுமான்னு ஸ்ரீராம் சார் கூட அதை ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. இதை நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். ஒன்று ரெண்டாவது இந்த மிடில் கிளாஸ் சம்மந்தமாகவே வந்து நீங்க கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ங்கிறதுனால இது வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு மார்க்கெட் ஃபாலன் ஆக ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இதை வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம கன்சிடர் பண்ணலாமா? சார் நான் பண்ணிட்ட எனக்கு அதோட என்னோட இந்த கேள்வியும் சேர்த்து நாகப்பன் சார் ஆன்சர் பண்ணிட்டோம். இந்த மிடில் கிளாஸ் சொன்னீங்க இல்லையா சார், சொல்லுங்க சார். இந்த 3 மாசம் இஎம்ஐ மாரட்டோரியம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா. ஆக்சுவலா இதுல வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இந்த 3 மாசத்தோட என்ன குவாண்டமோ அந்த குவாண்டம் வந்து பிரின்சிபல்ல ஆட் ஆகி ரெஸ்ட் ஆஃப் தி பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி வருது. அது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து ஒரு மிடில் கிளாஸ் பர்சனா பார்க்கும் போது ஹியூஜ் அமௌண்ட் வந்து அவுட் கோ இருக்கு. இப்ப பேங்க் எல்லாம் பார்த்தா எத்தனையோ டிஃபால்டர்ஸ் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் வந்து நம்ம வந்து அதெல்லாம் அப்படியே ரைட் ஆஃப் பண்ணியோ இல்ல ஓவர் கம் பண்ணியோ வரும்பொழுது அனுமதி தான் கொடுத்துருக்காங்க. அந்த டெசிஷனை எடுக்கிறது அந்தந்த வங்கி, ஏன்னா அது வந்து கமர்ஷியல் டெசிஷன். சில வங்கிகள் நான் அதை எடுக்க மாட்டேன்னு கூட சொல்லலாம், அதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, யுவர் ரைட், அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க வெயிட் பண்ணல, அது வந்து இஎம்ஐ வந்து இதுல சேர்ந்து 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் ஆகும். சம்டைம்ஸ் லாங்கர் டேர்ம் லோனா இருந்தா 7-8 மாசம் கூட ஷிஃப்ட் ஆகலாம், தள்ளி போகலாம், அந்த அளவுக்கு அதுல இருக்கு. அதனால இத வந்து கேஷ் போ கையில இல்லாதவங்க, இப்போதைக்கு கையில பணம் இல்லாதவங்க, முடக்கி போயிருக்கவங்க, வேலை இழந்தவர்கள், அல்லது சிறு தொழில் செய்யறவங்க கையில காசு இல்ல, அல்லது இருக்க காசு வேற அப்ளிகேஷன் இருக்குங்கிறவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும் தற்காலிகமாக. அதுக்கும் ஹை காஸ்ட், முடிஞ்ச வரைக்கும் இதை பயன்படுத்தாம இருக்கிறதுதான் நல்லது இப்ப இருக்கக்கூடிய ஃபார்மேட்ல. அன்லஸ் அதர்வைஸ் கவர்மெண்ட் கம்ஸ் அவுட் வித் அனதர் ரெகுலேஷன், இந்த 3 மாசத்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட நாங்க ரீஎம்பர்ஸ் பண்றோம். ஏன்னா பேங்க் வந்து இந்த நஷ்டத்தை ஏத்துக்க முடியாது, யாராவது இதை வந்து பேர் பண்ணி ஆகணும் அந்த காஸ்ட்டை. சோ நாங்க அதை ரீஎம்பர்ஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சப்வென்ஷன் ஸ்கீம் மாதிரி ஏதாவது சொன்னால்தான் உண்டு. ஃபார்மர்ஸுக்கு அக்ரிகல்ச்சர் லோன் சொல்ற மாதிரி அதுக்கு ஏதாவது சப்சிடைஸ் பண்ணாதான் உண்டு. ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து என்னுடைய சந்தேகம் வந்து திட்டமிட்டு ஒரு வதந்தி பரப்பப்படுதோ அப்படின்னு நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பேங்க்ல சேஃப் இல்லையா, நம்ம எடுத்துடலாங்கிறாங்களே, ஒரு பதட்டமான ஒரு சூழல் உருவாக்கப்படுதோன்னு நான் நினைக்கிறேன்.
பயப்பட வேண்டிய தேவையில்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. குறிப்பாக இதை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால மூணு மாசம் கேட்டா கூட நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்பொழுது ரொம்ப தெளிவா அந்த 1 லட்சம் ரூபாய் லிமிட்ங்கிற இன்சூரன்ஸ் வந்து 5 லட்சமா ஹைக் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து ஸ்மால் பேங்க்ஸையும் கவர் பண்ணும், எல்லா ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்கையும் கவர் பண்ணும், பிரைவேட் பேங்க், பப்ளிக் செக்டர் பேங்க் எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும்பொழுது இதை பத்தி நம்ம பயப்பட வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக 5-5 லட்சமா ஒரு 10 பேங்க நம்ம பிரிச்சு போட்டுக்க முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் டியூ டெலிஜென்ஸ் பண்ணித்தான் நம்ம பிரிச்சு போட்டுக்கணும். ரெண்டாவது விஷயம், மூன்றாவது பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்க, நிச்சயமாக வந்து பங்குச்சந்தை வந்து ஒரு 30% விழுந்திருக்கு. 12,000 நிஃப்டி வந்து இப்ப 8,000 வந்திருக்கு. ஸோ அது அட்ராக்டிவா இருக்க மாதிரி தெரியுது. இது ஒரு சாதாரணமான சூழல்ல இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு ஒரு சூழல் நான் சொல்லுவேன், முதலீடு செய்யலாம்னு சொல்லுவேன். ஆனால் 2008 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 2008 வந்து இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% மேல விழுந்தது. கரெக்டா சொல்லணும்னா 64% விழுந்தது. இப்போ வந்து 30% தான் விழுந்திருக்கு. நீங்க 60% கணக்கு பண்ணோம்னா சென்செக்ஸ் வந்து 16,000 வரணும், அல்லது நிப்டி வந்து 4,000-4,500 வரணும். அப்படி வருமானம் வராது. ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்துல ஏர்னிங்ஸ், கம்பெனியினுடைய ஏர்னிங்ஸ் அதிகரிச்சிருக்கு, ஏர்னிங்ஸ் பர்சன் சொல்லுவோம் இல்லையா, அந்த லாபம் அதிகரிச்சிருக்கு. அதனால வந்து அந்த அளவுக்கு விழறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் மக்கள் எதை மனசுல வச்சுக்கணும்னா 2008 இந்திய பொருளாதாரம் பெரிய அளவுல வந்து வீழ்ச்சி அடையல, ஓரளவு நல்லா இருந்த காலகட்டத்திலேயே 60% மேல் வீழ்ச்சியை சந்தித்து குறியீடுகள். இப்பொழுது உள்ளபடி ஏற்கனவே வந்து உலக பொருளாதாரமும் சரி இந்திய பொருளாதாரமும் சரி ஒரு தேக்க நிலையில் இருக்கக்கூடிய சூழல்ல இது நடந்திருக்கு. இந்த அப்படிங்கிற பொழுது இன்னும் கவனமா இருக்கணும். இதை வந்து ஒரு அடுத்த 3, 4, 5, 6 மாதம் கழித்து தான் இதனுடைய முழுமையான தாக்கம் வந்து தெரிய வரும். உதாரணமா இப்ப 3 மாசத்துக்கு இஎம்ஐ வந்து என்பிஏவா டிக்ளேர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும் பொழுது இந்த Q1 அதனுடைய எஃபெக்ட் தெரியாது. Q2 தான் பேங்க்ஸ்ல NBFCல அதனுடைய இது தெரிய ஆரம்பிக்கும். இந்த 2-3 காலாண்டுகள் கழித்து தான் இதனுடைய உண்மையான நிலவரம் தெரிய வரும். எனவே முதலீட்டாளர்களை பொறுத்தவரை அசட் அலோகேஷன் சொல்லுவோம், பிரித்து முதலீடு செய்யறது வந்து எவ்வளவு நல்லதுங்கிறத தெளிவா காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குதை பாக்குறேன். கொஞ்சம் கோல்டுல, கொஞ்சம் ரியல் எஸ்டேட்ல, கொஞ்சம் ஸ்டாக்ஸ்ல. ஏன்னா இப்ப இன்னைக்கு எதுலயாவது உள்ள வெளியே வரணும்னா எதுல உடனே வெளியே வரலாம். இன்னைக்கு பங்குகளை வித்துட்டு உடனே ₹1,00,000 வேணும்னா ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க வச்சிருந்தா வித்துட்டு ரெண்டு நாள் பணத்தை எடுத்து வந்துட முடியும். ரியல் எஸ்டேட்லயோ மத்ததுலயோ பண்றது கஷ்டமான ஒரு. எனவே பிரித்து முதலீடு செய்யறதுல சில அட்வான்டேஜஸ் இருக்கு, டிராபேக்ஸ் இருக்கு. இதை வந்து ஒரு தொடக்க முதலீடு செய்வதை துவங்குவதற்கு ஒரு தொடக்க காலமாக இதை பார்க்கலாம். ஆனால் கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடாது, கையில இருக்க எல்லா பணத்தையும் முதலீடு செய்யக்கூடாது, அதற்கான காலகட்டம் இதான். கவனமா இருக்கும். Thank you sir. நம்ம நிறைய எக்கனாமிக்ஸ் டைவர்சிஃபைடு டாபிக்ஸ் நிறைய பார்த்தோம். கடைசியாக கோலாரு ஸ்ரீனிவாஸ் சார் கிட்ட இந்த நிறைய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கிறது வந்து அந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் சம்பந்தமாக, அது சம்பந்தமாக ஒரு ஒரு குட்டி கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட. அதாவது எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, இது கேன் திட் பி அ சிச்சுவேஷன் டு சி இந்தியா அஸ் ஒன் ஒர்க்கிங் நேஷன். ஏன்னா இந்த எப்படி வந்து நம்ம ஊர்ல வந்து நார்த் இந்தியன்ஸோ புகாரிஸோ இங்க ஒர்க் பண்றாங்களோ அதே மாதிரி அட் த டைம் வி ஆர் ஃபர்கெட்டிங் தட் கேரளால வந்து தமிழ்நாடு மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த கொரோனா வந்து இந்தியாவுடைய யூனிட்டிய நம்ம பறைசாட்டுறதுக்கான ஒரு சான்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்காக இப்ப வந்து தமிழக முதல்வர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாரு. அவர் கொடுக்குறாரு இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு மாசத்துக்கு, அடுத்த மே மாசத்துக்கும் சேர்த்து ஒரு மாசத்துக்கு தேவையான 15 கிலோ ரைஸ், அப்புறம் 2 கிலோ பருப்பு, இதெல்லாம் வந்து இவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் இது பண்றதுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு 200 பிளேசஸ்ல வந்து பல இடத்துல அவங்க வந்து சாப்பாடு போடுறாங்க, பராமரிக்கிறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எத்தனையோ ஒரு காலத்துக்கு முன்னால இங்க வரக்கூடிய பீகாரியன்ஸ தமிழ்நாடு கவர்மெண்ட் பராமரிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதே போல இங்க இருந்து வெளி மாநிலத்துக்கு போற அந்த கவர்மெண்ட் அவங்க மேல கேர் எடுத்துக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருந்தது. இன்னைக்கு இந்த இடத்துல அதாவது ஒரு கிரைசிஸ் வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்மளை வந்து ஒண்ணு சேர்க்குது. அவர் ஸ்ரீராம் சேஷாத்ரி சார் சொன்ன மாதிரி பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி, கெட்ட நேரத்துல ஒரு நல்ல நேரங்கிற மாதிரி ஒரு உணர்வு பூர்வமா நம்மளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இதை பார்க்கலாம். பாருங்க இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு நல்லாவே கேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறைகள் இருக்கும், ஏன்னா ஒரு பெரிய மாசு அங்கங்க குறைகள் இருக்கு. அதை தாண்டி ஓரளவு பாத்தீங்கன்னா நல்லாவே கேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அது ரேஷன் கடைகளும் ப்ராப்பரா போய் சேர்ந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கிற ஒரே கிரைசிஸ் என்னன்னா ரேஷன் கடையில அக்குமுலேட் ஆகி அத்தனை பேரும் ஒன்னு சேர விட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றது சரியா, அதை எப்படி அங்கங்கேயே
போய் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளம் தான் இருக்கே ஒழிய மற்றபடி இந்த அனௌன்ஸ்மெண்ட் படி எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அதனால இது ஒரு விதத்துல வந்து ஒரு யூனிட்டியா காட்டக்கூடிய இன்டகிரேஷன் காட்டக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அருமையா சொன்னீங்க பாஸ்கர் சார் அண்ட் ஸ்ரீராம் சேஷாத்ரி சார். நீங்க வந்து ஒரு 30 ஆண்டுகளாக ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரீங்க தனி ஆண்டர்பிரினியூரா. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல வந்து நீங்களும் ஒரு இந்த சிச்சுவேஷன்ல நிறைய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் உங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி பே பண்ணணும் ரெண்ட் பே பண்றோம் அது மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ ஆஸ் அன் எம்எஸ்எம்இ என்டர்பிரைஸா நீங்க கவர்மெண்ட்ட என்னென்ன எதிர்பார்க்கறீங்க மிஸ்டர் பாஸ்கர்? அது வந்து கொடுக்கறது வந்து சாத்தியமாக இருக்குமா? ஸ்ரீராம் சேஷாத்ரி சார் பாஸ்கர் சொன்ன அப்புறம் அதை நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. சார் இப்போ நீங்க எம்எஸ்எம்இயை பொறுத்த வரையில இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு தே ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கிராச், திருப்பியும் ஆரம்பத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி. என்ன காரணம்னா கொடுக்கப்பட்டதுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக உள்ள பண கலெக்ஷனுங்கிறது இஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க் ஃபார் தம், இமீடியட்லி இட் இஸ் நாட் பாசிபிள். அதே நேரம் அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட்டுக்கு தே நீட் தி கேபிட்டல், ஒர்க்கிங் கேபிட்டல். இதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? அதர்வைஸ் இந்த எம்எஸ்எம்இ டேக் ஆஃப் ஆகிறதுக்கு இந்த அதிர்ச்சியிலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க மீடு எடுத்து திருப்பி கிளம்புறதுக்கு நிச்சயமாக அவர்கள் அரசாங்கத்தை மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்க. த்ரூ பேங்க் அவங்களுக்கு ஏதாவது இதுக்கு ஒரு ஸ்கீம் கொடுத்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைச்சி ஒரு சப்சிடைஸ்டு இன்ட்ரெஸ்ட்ல ஏதாவது பண்ணி அந்த மாதிரி பண்ணினாலோடைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துனீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் அந்த ஹோட்டலோட அசட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 680 கோடி ரூபா சென்னையில. அவங்களோட இன்சூரன்ஸ் வந்து 1st April ரினிவல், அதுக்கு டோட்டல் பிரீமியம் வந்து 28 லட்சம் ரூபாய். அவங்களால அந்த 28 லட்சம் ரூபாய் பிரீமியம் பே பண்ண முடியல. இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மாசமா நான் பண்றேன். பிகாஸ் என்ன காரணம்னா பிப்ரவரியில இருந்து many people under insurance அவங்களோட ப்ரையாரிட்டியும் மாறி இருக்கும். சோ அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது அன்லெஸ் இதுல வந்து ஜஸ்ட் லைக் தட் போறதை விட, அதுவும் பர்டிகுலர்ல எம்எஸ்எம்இ பொறுத்த வரையில ஏதாவது அரசாங்கம் பினான்சியல் சப்போர்ட் பேங்க் மூலமாக கொண்டு வந்தால்தான் ஸ்மூத் டேக் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண போறது, அரசாங்கம் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணினால் சரியா இருக்குங்கிறத ஸ்ரீராம் சேஷாத்ரி தன் மாதிரியான எக்ஸ்பர்ட் சொன்னாங்கன்னா அது ரொம்ப உபயோகமா இருக்கும். கண்டிப்பா. ஓகே, இது வந்து எம்எஸ்எம்இ செக்டார் தான் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் உள்ளானது. ஏன்னா அவங்க இப்போதைக்கு வந்து அந்த எம்ப்ளாயர் லாயல்ட்டின்னு சொல்லிட்டு சம்பளம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறவர்கள் முக்காவாசி பார்த்தா கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இல்லைன்னா லோ இன்கம் குரூப், அந்த லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவர். அதனால அவங்க வந்து சம்பளம் கொடுக்காம இருக்க முடியாது, ஆனால் வேலைக்கு இல்லாமல் சம்பளம் கொடுக்குறாங்க, ரெண்ட் கொடுக்கணும் மற்றதெல்லாம். இதுல கவர்மெண்ட் பிளஸ் யூனோ அதர்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறதா, இது கண்டிப்பா கவர்மெண்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் எக்கனாமிக் பேக்கேஜ் இது வந்து வந்துதான் ஆகணும் வரணும் என்றது. இது ஒன்று அவங்களுக்கு உண்டான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, ஏற்கனவே ஆர்பிஐ வந்து மார்ச் எண்டில் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த இதெல்லாம் ரேட் கட்ஸ் எல்லாம் பண்ணி என்ன பண்ணாங்க, அதே இன்ஃபியூஸ்ட் கிட்டத்தட்ட 3.7 லட்சம் கோடி அளவுக்கு, ஐ திங்க் 3.6 லட்சம் 3.7 லட்சம் கோடி அளவுக்கு உண்டான ஃபைனான்சியல் இன்ஃபியூஸ்மெண்ட் பேங்க்குக்கு கொடுத்துருக்காங்க. பிளஸ் இந்த ஜிஎஸ்டி வந்து டெஃபர் பண்ணி கட்ட சொல்ல வேண்டிய ஒரு மாதிரி இன்டைரக்ட் லெண்டிங் சொல்லலாம் இல்லையா? ஷார்ட் டேர்ம் கண்டி, அதான் அதுக்கு தான் வரேன். அதான் நான் வந்து சொல்றேன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேணுங்கிற வாழ்வாதாரம்ன்றது ரா மெட்டீரியல் வாங்கணும், அதுக்கு உண்டான பைசா கொடுக்கணும். ஏற்கனவே இவங்களுக்கு இருக்கிற கிரெடிட் பீரியடுக்கு பைசா கொடுத்தாகணும், இவங்களுக்கு வர வேண்டியது வரணும். ஸோ இத்தனை ப்ராப்ளங்கள் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இமீடியட்டா உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் இன்ஃபியூஸ்மெண்ட் வேண்டும். அதற்கு பேங்குகளும் இது வந்து வங்கிகள் சில ரிலாக்ஸேஷன் பண்ணி தான் ஆகணும். அவங்க கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய எலிஜிபிள் லிமிட் என்ன அதெல்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இதை வந்து புஷ் பண்ணணும். ஏன்னா அன்லைக் இஎம்ஐ மாரட்டோரியம் மாதிரி ஆர்பிஐ வந்து அதை அட்வைஸோட சொல்லி நிறுத்த முடியாது. இந்த தடவை வந்து ஒரு ஃபினான்ஷியல் பேக்கிங் பை கவர்மெண்ட்டோட செய்து தான் ஆக வேண்டியிருக்கும். அவர்களுக்கு கன்செஷனல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்குமான்னா தெரியல, கொடுக்கலாம். அதாவது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ராபபிளி வில் பி கவர்ன்ட் பை த பேங்க், ஆனால் அதில் கன்செஷனை வந்து கவர்மெண்ட் வந்து நான் சப்சிடைஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நான் கவர்மெண்ட் சப்சிடைஸ் பண்ணுறேன்னு சொல்றது தான் உசிதமாக இருக்கும். ஏன்னா வங்கிகளுக்கு நீங்கள் வந்து கமர்ஷியல் ஏஜென்ட்ஸ்ட்டு போய் நீங்கள் வந்து ஒரு 3 மாசத்துக்கு 2% இன்ட்ரெஸ்ட்ல லோன் கொடுங்க,
மீதி இதோ பேங்க்குக்கு நான் உங்களுக்கு மீதி தந்துடுறேன், அதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் லாஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதை விட வங்கிகளோட இந்த இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அரேஞ்ச்மெண்ட் அதே மாதிரி இருந்து அதுல ஒரு 3% 4% உண்டான ஒரு காஸ்ட் ஆஃப் லோனை வந்து கவர்மெண்ட் வந்து நான் ஈக்குவலைஸ் பண்றேன்னு சொல்லணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் பேக்கேஜ், ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கண்டிப்பா வரணும். ரெண்டாவது கலெக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. இதை வந்து நெக்ஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கே கூட டிலேடு கலெக்ஷனுக்கு பெனால்ட்டியோ இல்லை இன்ட்ரெஸ்டோ இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கணும்ன்றது. ஏற்கனவே ஜூன் 30 வரைக்கும் நீங்கள் கட்டலாம், ஏன்னா மார்ச்சினுடைய டியூலேருந்து ஆரம்பித்து ஜூன் 30 வரைக்கும் நீங்கள் வந்து பெனால்ட்டியோ இல்லைனா இன்ட்ரெஸ்டோ இல்லாமல் கட்டலாம்ன்றது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்தாங்க. அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டி வரும். இதை தவிர மிக முக்கியமான பங்கு எங்கே வரும்னா, இந்த மெஜாரிட்டி ஆஃப் திஸ் எம்எஸ்எம்இ வந்து எண்ட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றதோட அவங்க வந்து அசோசியேட்டட் ஆஸ் அ சப்ளையர் டு அதர் லார்ஜ் ஆர்கனைசேஷன் இருக்காங்க, அவங்க மூலமா இவங்களுக்கு வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் இந்த ஜிஎஸ்டி பேமெண்ட்டையே கூட கவர்மெண்ட் வந்து தே கேன் லுக் அட் இட் ஆஸ் யூனோ இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டையே வந்து இவங்கள்ட்ட இந்த ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணாம கவர்மெண்ட் வந்து எல்லா எம்எஸ்எம்இ செக்டார்ல இருந்து வாங்கக்கூடிய பண்டங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் ப்ரொவிஷன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒர்க்கிங் கேபிட்டல் பூஸ்ட் கொடுக்கும். அதை தவிர இந்த பையர்ஸ் இருக்காங்க, கார்பரேட் பையர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து இந்த பேமெண்ட் டேர்ம்ஸை வந்து கொஞ்சம் ஷார்டன் பண்ணலாம். ஏன்னா கார்பரேட் பையர்ஸ்க்கும் ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வரும், அதாவது லார்ஜ் கம்பெனிஸ்க்கும் ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வரும். அதன் மூலமா வந்து இந்த பேமெண்ட் டேர்ம்ஸை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 45 days or 60 days இல்லாமல் ஒரு 30 to 45 days பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரொட்டேஷன் கிடைக்கும். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கும் எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு. அதுதான் அதெல்லாம் கவர்மெண்ட் செய்யணும், அது ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு 15 task force வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கூடிய சீக்கிரம் வரணும். நாளைக்கே கூட கேபினெட் மீட்டிங் இருக்கு, அதில் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணி வந்ததுன்னா அதை சீக்கிரமா செய்யணும். அதாவது எவ்வளோ கொடுக்குறேன் என்ன கொடுக்குறேன்றத விட அட்லீஸ்ட் நாங்கள் வந்து ஒரு கொடுக்க போகிறோன்ற ஒரு கேரண்டியோ இல்லைன்னா ஒரு ஒரு வாக்கை கொடுத்தா கூட மக்கள் வந்து அந்த ஒரு நம்பிக்கையிலே ஓட ஆரம்பிப்பாங்க. அதுவாவது மிக மிக சீக்கிரமா வர வேண்டியன்றது தான் என்னுடைய பார்வை. தேங்க்யூ சார். கடைசி இப்போ க்ளோசிங் ரிமார்க்ஸா நாகப்பச்சார்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். என்னென்ன ஆக்ஷன்ஸ் வந்து வரப்போற காலில் கவர்மெண்ட் எடுக்கணும், எகனாமிக் சைடுலயும் சரி பாசிட்டிவ் சைடுலயும் என்ன நினைக்கிறீங்க? ஒரு அட் ஒன் கோ வந்து ஒரு இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது. இட் சுட் பி கேலிபரேட்டட் ஆஸ் சிச்சுவேஷன் ப்ராக்ரஸ். அடுத்தடுத்து என்ன டெவலப்மெண்ட் வருது, எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவு பேர் இதனால வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் இதை வந்து ஃபைன் டியூன் பண்ணி கேலிபரேட் பண்ணிக்கிட்டே போன அரசு. அதை அவங்க கரெக்டா இது வரைக்கும் பண்ணிருக்கதா தான் நான் நினைக்கிறேன். மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், எப்போதுமே நமக்கு இன்னும் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கிறது பொதுவா நமக்கு ஒரு சாமானிய மக்களை இருக்குதான் செய்யும். பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் வைத்துட்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஃபைன் டியூனிங்கிறது கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த வே ஃபார்வர்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது சில அதாவது விளலு கரைச்சதுன்னு சொல்றோம்ல, தேவையில்லாம சில இதுல போய் பணத்தை போட்டுறாம டார்கெட்டடா சில செக்டார்ஸ் போக்கஸ் பண்ணி அதுல வந்து நம்ம பண்ணணும். இதுல முக்கியமா வந்து ஹெல்த் கேர் செக்டார்ல நம்ம மட்டும் இல்ல, வேர்ல்ட் ஓவர் ரொம்ப அண்டர் இன்வெஸ்டடா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் இந்தியா பெட்டர்னு சொல்லணும் அந்த விதத்துல, பர்டிகுலரா சவுத்ல வந்து நம்ம ஃபார் பெட்டர்னு சொல்லணும். பட் அதுல அண்டர் இன்வெஸ்டடா இருந்திருக்கும், அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா இது வந்து இந்த 2-3 மாதங்களோடு முடிய போற மாதிரி தெரியல. சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச்சை பார்த்தோம்னா அடுத்த ஓராண்டுக்கு தயாரா இருங்கிறாரு. இன்னும் பல இடங்கள்ல வந்து இது எப்படி ரீலாப்ஸ் சைனால வருது. அதனால நம்ம ஹெல்த் கேர் செக்டரை நல்லா போக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதே சமயத்துல நீங்க பேசிட்டு இருக்கும் பொழுது சொன்னீங்க இந்த மாதிரி வந்து எல்லாரும் ஆலோசனை சொல்றாங்கன்னு, அதுல சில ஆலோசனைகளை கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அதாவது டிஃபென்ஸுக்கு வந்து இப்ப ஸ்ரீராம் சாரும் சொன்னாரு, பட் அது ஒரு ஒரு பாசிட்டிவா ஒரு நல்ல தாட் ப்ராசஸ்ல சொன்னாரு. இப்போ டிஃபென்ஸுக்கு இருக்கிறத வந்து குறைக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம இல்லையே, நான் தனிப்பட்ட முறையில என்னுடைய கருத்து வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அது சுலபமாக தெரிகிறது. ஆனால் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து நம்முடைய செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருமே
சுத்தி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நமக்கு நண்பர்கள் அல்ல, அதனால கவனமாக நான் நினைக்கிறேன். பட் அவர் நிறைய நல்ல ஆலோசனைகள் சீரம் சாரே சொல்லிட்டார். அது அந்த மாதிரியான பல விஷயங்கள், அதாவது இன்ஃபிளேஷனை பத்தி கவலைப்படாம நோட் அடிக்கிறதுல இருந்து மணி சப்ளை இம்ப்ரூவ் பண்றதுல இருந்து டார்கெட்டட் சப்சிடி டு எம்எஸ்எம்இஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் இந்த சில ஏரியாஸை வந்து ஃபங்க்ஷன் பண்றதுக்கு அலோவ் பண்றது, இது மாதிரி நடவடிக்கைகள் அடுத்து நம்ம நிறைய செய்ய வேண்டியிருக்கோம். தேங்க்யூ சார். கோலாஹல ஸ்ரீனிவாஸ் சார், க்ளோசிங் ரிமார்க்ஸா, என்னென்ன எதிர்பார்ப்புகள், எப்படி கவர்மெண்ட் எடுத்துட்டு போலாம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எக்கனாமிக் ஃப்ரண்ட்ல வந்து நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கரெக்டா பண்றது இது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இன்னொன்று, வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஒரு ஒர்க்கிங் ஃபோர்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. வர்ற இந்த இன்வெஸ்டர்ஸு இங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ஃபோர்ஸ், இந்த ரெண்டையும் ப்ராப்பராக எப்படி கனெக்ட் பண்ணுறது, இது ஒன்று. அப்புறம் ரொம்ப முக்கியம், இந்த இதில் செலவை வந்து நம்ம சரியாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இராணுவத்தில் கை வச்சிடக்கூடாது. இவ்வளோ க்ரூஷியல் கிரைசிஸ் இருக்கிறப்ப கூட தினமும் காஷ்மீர் பார்டரில் துப்பாக்கி சூடு மறந்துவிடக் கூடாது. அதுதான் ஸ்ரீராம் சார், ஒரு நல்ல ஒரு லேர்னிங் இது ஆப்பர்ச்சுனிட்டி COVID-19 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளே வந்து ஈவன் ஒரு சாதாரண ஒரு ஹோம் சைட்ல இருந்து பிசினஸ் சைட்ல இருந்து எல்லாருமே வந்து இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து காஸ்ட் ரிடக்ஷன். ஸோ காஸ்ட் ஹோம்ல கூட ஹோம் ஸ்பெண்டிங்ல இருந்து எல்லாருமே, ஸோ எல்லா பிசினஸும் அடுத்த ஒரு 3 மாதத்திற்கு அவங்களை தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா அடுத்து 9 மந்த்ஸ் வந்து அவங்க வந்து ரெக்கவரி ஸ்டேஜ் நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது ஒன்று வந்து அடிப்படையாக காஸ்ட் ரிடக்ஷன். ஸோ அது மாதிரியான என்னென்ன இதை நோக்கி அவங்க டார்கெட் பண்ணணும்? ஓகே, ஐ திங்க் நான் ஒரே ஒரு விஷயம், நான் டிஃபென்ஸ் வந்து மாடர்னைசேஷன் கூடாதுன்னு சொல்லலை, அதை வந்து ஒரு ஸ்பொராடிக்கா செய்யாம வேணுங்கிறதோட செய்யணுன்றதான் என்னுடைய பார்வை. தவிர நான் வந்து ஐ எம் ஆல்சோ சப்போர்ட்டர் ஆஃப் நம்மளுடைய சேஃப்டி காம்ப்ரமைஸ் பண்றதுல நான் அந்த அர்த்தத்துல நான் சொல்ல வரல, அந்த கிளாரிபிகேஷன். ரெண்டாவது, நாடு முழுக்க நீங்க இன்னொரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா சுந்தர், 644 டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 320-330 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இன்சிடென்ட் கூட இல்ல கொரோனா இன்ஃபெக்ஷன். அதுவும் பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர், பப்ளிக் ஹெல்த் கேர் டவுனா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இல்லவே இல்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளின் கிருபைன்னு தான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா நினச்சி பாருங்க, உங்களுக்கு ஒரு சத்தீஸ்கர்லயோ இல்லைனா மத்திய பிரதேஷ்ல ஒரு ரிமோட் ஏரியாலெல்லாம் கூட ஸ்ப்ரெட் ஆயிருந்ததுன்னா இதனுடைய கெட்டாஸ்ட்ராஃப் இன்னும் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் அப்படின்றது. இன்னொன்னு, நாகப்பன் சார் சொல்லும் போது சொன்னா ரொம்ப இதுவா, இன்னொரு 1 வருஷத்துக்கு தயாராகுங்கன்ட்டு. நேற்றுக்குதான் ஒரு நியூஸ் படிச்சிருப்போம், இதுல சவுத் கொரியால வந்து ரீஆக்டிவேட் ஆகுது, இட்ஸ் நாட் புதுசா வரல, ஏற்கனவே வந்து நெகட்டிவ் ஆனது பிற்பாடு அவங்களுக்கு திருப்பி பாசிட்டிவ் ஆகுதுன்றது வந்து, இது ரீஆக்டிவேஷனா அதெல்லாம் ஃபிளாடு டெஸ்டிங்கான்னு தெரியல. பட் எய்தர் வே இதெல்லாம் வந்து நமக்கு பயம் தரக்கூடிய சினாரியோ இருந்தாலும், ஆஸ் அ பர்சனல் லைஃப் அப்படின்னு நீங்க கேட்டபோது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு மாசத்துல சில உண்மைகளை நமக்கு வந்து இந்த பாடம் கற்று வச்சிருக்கு. ஒன்னு என்னன்னா, நம்ம வந்து மாதத்துக்கு 6-10,000 ரூபாய் இருந்தால் வாழ முடியும், 1,00,000 ரூபாய் நமக்கு வந்து லக்ஸரி, அதாவது ஆடம்பரத்துக்கு தான் நம்ம செலவு பண்றோம்ன்றத வந்து ரொம்ப கிளீனா நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு. நமக்கு கேஷ் ஃப்ளோ இருக்கும் போது செலவு செய்யறோம். ஓகே, இன்னும் மிக்க அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்தியா பல காலமாக சேவிங்ஸ் எக்கானமியாவே இருந்த வந்த இதை வந்து அமெரிக்கான ஸ்பெண்ட் எக்கானமி, அதாவது நான் ஃபியூச்சர் என்னுடைய ஏர்னிங்ஸ்ல இருந்து நான் இப்ப ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்த எக்கானமி, அது ஒரு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் ரைட்டோ தப்போ நம்ம அதை டிபேட் பண்ண தேவையில்லை. அதாவது அவசியத்துக்கு உண்டான செலவுகளை செய்ய வேண்டும், அதெல்லாம் வந்து நம்ம கத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். அதாவது நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு 10-20 தடவை டின்னர் சாப்பிட வெளில போயிட்டு இருந்த, அதாவது சமையல் செய்வதையே வந்து வந்து நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுறது நிறையாவும் வீட்டுல சாப்பிடுறது கம்மியாகவும் ஆன காலகட்டங்களுக்குலாம் நம்ம வந்து அதுவும் நகர்ப்புறங்கள்ல இது மூவ் ஆயிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கு. இன்னொன்னு, நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சேவிங்ஸும் ஆயிருக்கு இந்த தடவை. பாத்தீங்கன்னா ஹாலிடே எக்ஸ்பெண்டிச்சரே யாரும் பெருசா பண்ணிருக்க மாட்டாங்க இந்த சம்மர் வெக்கேஷன் போது. அந்த பணத்தெல்லாம் வந்து இதை கடைச்சி அடுத்த ஓபன் அப் ஆன உடனே போயிட்டு கட கட கடன் செலவு பண்ணாம ஃபியூச்சரிஸ்டிக் பிளானிங், இது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்றது வந்து நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யணும், ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் இந்த இந்த லேட்டஸ்ட் ஜெனரேஷன், அதுவும் புதுசா வேலைக்கு வரவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒருத்தர நான் எப்படி போனை மாத்துறது,
நான் 6 மாசத்துக்கு ஒருத்தர் எப்படி நான் பைக்கை மாத்துறது, இந்த மாதிரி அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் கம்யூனிட்டியா வந்துட்டு இருக்கோம். அது வந்து அது அது ஒரு 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 தரமும் ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சியில நம்ம வந்து தான் இருப்போம். அது இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் மைண்ட் செட்லேருந்து மாறி நமக்கு தேவையானதை கண்டிப்பாக செலவு செய்ய வேண்டும். ஆ, ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்காது. அவசியத்திற்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டும் மிகப்பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு. அதை விட மிகப்பெரிய பாடத்தை நமக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்கு வந்து வீட்டில் கூட்டு குடும்பமாக, அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே வந்து கூட்டு குடும்பம்ன்ற அந்த நிலையில கூட்டு குடும்பமாக 24 அவங்க அவங்க நம்ம மூஞ்சியை பார்த்து நம்ம வாழறது எப்படின்ற சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் இந்த இதெல்லாமும் நம்ம மறந்த சில பாடங்களை இது சொல்லி கொடுத்துருக்குன்றது தான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி இருக்கு. நம்மளுடைய நம்மளையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு, அதாவது நான் வந்து நம்ம நெகட்டிவ்லி நான் பாசிட்டிவா பாக்குறத சொல்றேன் நான். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சதுன்றத வந்து இதுக்கு அப்புறம் கைவிட்டுற கூடாது. நம்ம இதை கண்டினியூ பண்ணணும்ன்ற இதோட தான் நான் வந்து ஐ வாண்ட் டு கண்டினியூ. கடைசியா பாஸ்கர் சார், உங்களுடைய க்ளோசிங் ரிமார்க்ஸ். உங்களை மாதிரி இருக்கிற நிறைய எம்எஸ்எம்இ என்டர்பிரெனர்ஸ் இதை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் எதையுமே உராசிக்க முடியாது. இருந்தாலும் இதையும் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறச்சே, என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நீங்க சொல்றீங்க? நிச்சயமாக இந்த மத்திய அரசாங்கம், நம்ம பாரத பிரதமர் கைவிட மாட்டார். அவரை ஒரு இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் இது நான் சொன்னால் இது அரசியல் ரீதியாக சொல்கிற மாதிரி கூட எடுத்துக்கொள்ளப்படலாம். அவர் ஒரு அவதார புருஷர் மாதிரி தான் இருக்கார். இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து அவர் மக்கள்கிட்ட ப்ரெஸ் பேசுறது, அவரோட அணுகுமுறைகள், அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே பார்த்தோம்னா ஏதோ இந்த காலகட்டத்தில் இது நாம் பண்ணின கர்மா, இதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதே நேரத்தில் அதை காவல் பண்றதுக்கு இறைவனே ஒரு இறை தூதர் அனுப்பின மாதிரி ஒரு அவதார புருஷரா அவர் இருந்து நம்மளை ஹெட் பண்ணி கொண்டு போறார். நிச்சயமா அவர் தலைமையில உள்ள இந்த அரசாங்கம் இந்த எல்லா பிரச்சனைகள்லையும் பர்டிகுலரா இந்த எம்எஸ்எம்இக்கெல்லாம் ஒரு நல்ல பேக்கேஜ் கொடுத்து இதை நல்ல விதமா ரிவைவ் பண்ணி ஒரு வருட காலத்துக்குள்ள ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இங்க இப்ப ஸ்ரீராம் சேஷாத்ரி சார் சொன்னது, நாகப்பன் சார் சொன்னது, கோலகல சீனிவாஸ் சார் சொன்னதும் அதுக்கு ஆட் பண்ற மாதிரிதான் நம்பிக்கை ஊட்டக்கூடிய தகவல்கள் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து சீக்கிரம் வெளியில வந்து இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா இது மாதிரியான பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்து ஐ திங்க் நாட் ஃபர்ஸ்ட் டைம். பரத் கியான் அப்படின்ற ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் டிகே ஹரி பண்ணதுல நேற்றுக்கு படிச்சுட்டு இருந்தேன். அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 1900 சீரீஸ்ல வந்து காலரா வரைச்சு சென்னையிலேயே வந்து 100,000 பேருக்கு வந்து டெத் இருந்தது அப்படின்னு அந்த ஆர்டிகல் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி வரிசையா பிளேக் அது மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கூட வரைச்சு ஒரு ஒரு சினாரிலையும் மேபி திஸ் டைம் இந்த COVID-19 இந்த சோசியல் இந்த சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நிறைய பரப்பிட்டு இருக்கு. அதனால வந்து ஒரு பயத்தையும் இதையும் காட்டியிருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இதோட பேண்ட்வித்தும் ஜாஸ்தியா தான் இருந்திருக்கு. பட் டெஸ்பைட் தட், இது வந்து ஒரு சைட்ல ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு வரக்கூடிய காலத்துல. இந்த நெக்ஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு வந்து ஃபைனான்ஸ் அண்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ கொஞ்சம் டைட் பண்ணி எல்லாரும் வந்து ஸ்டே பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய ஆண்டு காலத்துல நல்ல ஒரு சக்சஸா எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு இப்போ எடுத்திருக்கீங்க. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வெரி மச் தேங்க்ஃபுல் ஸ்ரீராம் சேஷாத்ரி சார், கோலா சீனிவாசன் சார், நாகப்பன் சார் அண்ட் மிஸ்டர் பாஸ்கர், தேங்க்யூ வெரி மச் ஃப்ரம் ஆதந்தம். தேங்க்யூ.